விஜய் சேதுபதி அவர்களுக்கு முதுகெலும்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க. அப்படி இருந்திருந்தா நாகரிகம் கருதி இந்த வார்த்தையை நான் வந்து நான் திரும்ப எடுக்கல அப்படின்றத சொல்றாரே தவிர, சேனலை பார்த்து நாகரிகம் கருதி இதை போடாம இருந்திருக்கலாம்னு கேட்டிருக்கலாம். சேனல் ஒரு தப்ப மறைக்க போயிருக்காங்க. அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் அந்த தப்பை சுட்டி காட்டாம அவரும் மறைச்சு வச்சுட்டாரு. விஷால் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணிருக்காருன்னா, தர்ஷிக் அண்ட் சாச்சனா இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவர் பண்ண மொத்த விஷயத்தையுமே வந்து மாத்தி சொல்லிட்டாருங்க. அதாவது சத்யா அண்ட் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அப்ப சௌந்தர்யா உட்காந்துட்டு இருந்தாங்களே, அந்த பொசிஷனை தான் அவர் பார்த்து தப்பா பேசிட்டேன்னு, நான் பார்த்ததை பார்த்து பேசியிருக்கணும் அப்படின்ற மாதிரி பச்சைய மாத்தி சொல்லிட்டு இருக்காரு. இதையும் பெண்கள் அணியில இருக்கவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. சோ இது பார்க்கும்போது எங்களுக்கு ஒண்ணும் பெருசா தெரியல, சில்லா விட்டுக்கன்ற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. தர்ஷிகாவும் பவித்ரா கிட்ட வந்துட்டு இதையே தான் வந்து சொல்றாங்க. அவன் ஏதோ அந்த இடத்துல பார்த்ததை அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, அது சத்யாவோட பிரச்சனை, அதுல எதுக்கு இவன் மூக்க நுழைச்சுக்கணும் தான் வந்து அமைதியா இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாவே மாத்தி போட்டுட்டாங்க. இந்த உண்மை சௌந்தர்யா வெளியே வந்த பிறகுதான் தெரியுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.